பால் சாப்பிடலாமா? பால் மிகச்சிறந்த உணவு, கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடணும். ஆனா பால் தப்பு, பால் மனித உணவே கிடையாது. பால் சாப்பிட்டாதான் எல்லா நோய் வருதுன்னு இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு தெரியுங்களா? டிவி, பேப்பர், இன்டர்நெட் மூலமா பிரச்சாரம் நடக்குது. இலவச புஸ்தகங்கள்லாம் கொடுக்குறாங்க. நான் கேக்குறேன், பால் சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு இத்தனை புஸ்தகம் அடிச்சு கொடுக்குறாங்களே, அவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தங்க, நம்ம சப்ஜெக்ட் சொன்னேன், ஏன் நமக்கு இலவசம் அடிச்சு கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தப்பான நோக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படித்தான் இந்த மருந்து மாதிரி கம்பெனி இருக்கு இல்லைங்களா, இவங்க ஃபண்ட் பண்றாங்க. அதுக்கு பால் சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு ஃபண்ட் செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. ஏன் பால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க? இயற்கை வைத்தியம், ஆயுர்வேதத்துல பால தயிர் வெண்ணெய் பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. அதை விடுங்க, கிருஷ்ணர் மகாபாரதத்துல எல்லாம் வெண்ணெய் திருடி தின்னாரு, பால் குடிச்சாரு இருக்கா? அவரு லூசு பையன், அவரு நல்லவுதான, அவரு கடவுள் சொல்றீங்களா இல்லையா? அது தப்பாது. இப்படி நல்ல விஷயத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. பால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ஆனா இப்ப கடை வைக்கிற பால் இருக்கு இல்லைங்களா, அது இந்த மாட்டுக்கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டு, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு பால் நிறைய கறந்து அதை அந்த கம்பெனி பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா? கொடுக்கும்போது யூரியா இதெல்லாம் போட்டு அதை கொண்டு போய் கொடுத்து அவர் பெரிய ஒரு ஏசி மிஷின் வச்சிருப்பான், அதில் கொண்டு எல்லா ஊர் பாலையும் கொட்டி அதை கொண்டு போய் கலக்கி அதில் நாலரை எடுத்து நாலரை பாலை, ஏழரை எடுத்து ஏழரை பால் ஒரு பேர் வச்சு வைட்டமின் ஏ எடுத்து பியை போட்டு அதை பண்ணி இது பண்ணி பாலை கெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பேக்கெட் பால், பவுடர் பால் இருக்கு இல்லைங்களா, அது கெமிக்கல், அதில் ஒன்று அவ்வளோ இருக்குது, ரொம்ப பர்சன்டேஜ் கம்மிங்க. ஸோ பால் சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் பால் சாப்பிட்ற சால் கெட்டது கிடையாது, பட் நல்லதுலேன்னு புரிஞ்சுக்கோங்க. சுத்தமான பசும்பால் தான் உடம்புக்கு ஆரோக்கியங்க. ஆட்டுப்பால் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அதான் சொல்றேன், இப்ப இருக்கிற ஆயுர்வேதமும் இயற்கை வைத்தியமும் அலோபதி மருத்துவத்து கண்ட்ரோல் போயிடுச்சு. நான் எல்லா இயற்கை வைத்திய மாநாடும் அனுமதிக்கிறேங்க, எல்லா மாநாடும் பெரிய பெரிய ஏசி ஹாலில் சவுண்டாக பாட்டு வச்சுக்கிட்டு பயங்கர மியூசிக் கோட்டெல்லாம் போட்டு டை கட்டிட்டு பார்க்கறதுக்கே ஃபாரின், அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இயற்கை வைத்தியம் நடத்திட்டு இருக்காங்க. இயற்கை வைத்தியம்னா இயற்கை நடத்தணும், அங்கே பஃபே சீல சாப்பிட்டுட்டு. ஸோ நான் ஒத்துக்க மாட்டேன், இயற்கை வைத்தியம் அத்தனை வைத்தியம் ஒன்று சேர்த்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறது வேற ஒரு குரூப்பு. இதெல்லாம் நான் பார்த்துட்டேங்க. அப்போ இந்த இயற்கை வைத்தியர்கள் ஆரோக்கியத்தில் ஒன்று சேர்த்து அவங்க மூலிமா பிரச்சாரம் பண்ணுறாங்க. நேரே சொல்லாமல் பால் ரொம்ப ரொம்ப நல்லது, ஒத்துக்கவே மாட்டேன். பால் சாப்பிட்றது, யோகா பண்ணுற எல்லாரும் பால் சாப்பிட்டு தான் ஆகணும். பாலை, சோயா பால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, சாப்பிடலாம். பாலை பகலில் சாப்பிடக்கூடாது கெட்டுதல், நைட்டு தான் சாப்பிடணும். பகலில் சாப்பிட்டா அறக்க குணம்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் இருக்காங்க ஆச்சாரமா வேதத்தையெல்லாம் படிச்சுட்டு அது பிரகாரம் நடக்கிறவங்க, துணியை மேலே கொம்பு போட்டு அதை தான் காய வைப்பாங்க, விறகு எடுத்து தான் பயன்படுத்துவாங்க, குடத்தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க, அண்ணாந்தான் பிடிப்பாங்க. இப்படி சில பேர் இந்த பிராமணர்கள் ஆச்சாரமா நடக்கிறவங்க, அவங்க வீட்டில் பாலை நைட்டு தான் குடிப்பாங்க, பகலில் குடிக்கவே மாட்டாங்க. உண்மையிலேயே பால் நைட்டு தான் குடிக்கணும், நல்லா ஜீரணமாக இருங்க. இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நைட்டு தூங்குறதுக்குள்ள பால் சாப்பிட்டு படுத்து பாருங்க, நல்ல நிம்மதியாக தூக்கம் வரும், நல்லா ஜீரணமாக இருங்க. லேசாக சூடாக பால் நைட்டு சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது.